வணக்கம் மக்லீக் நாம் இப்போ ஒரு சீட்டு வாழ் அப்படி தான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்து லக்ஸரி கார்ஸ் எடுத்துட்றாங்க டெக்னீஷியன் தெரிஞ்சவங்களுக்கு கூப்பிட்டு போய் செக் பண்ணாமல் ஸ்கேன் பண்ணி பார்க்காம எடுத்துட்றாங்க அது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடுது ஐ என்ன பார்த்து ஸோ பிரேக் பிடிக்கலப்பா ஷி என்ன பார்த்து நல்ல வேலை மக்களையும் ஒன்றும் ஆகலை காரை சேஃப்கார்டாக ஓரம் கட்டிட்டேன் இது என்னென்னமோ லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது ஸ்டேரிங் வேறு ஃபுல் டைட் ஆகிடுச்சு இன்னும் எதுவுமோ கத்திக்கிட்டே இருக்குதுன்னு தெரியல இபிடி ஏபிஎஸ்சி இஎஸ்பி ஓ இதெல்லாமே பா போயிடுச்சுன்னு காட்டுது அண்ட் ஆல்சோ ரன்ஃபிளாட்டை காட்டுது இன்னும் பிரச்சனையாக இருக்கும் பூஸ்ட் போயிருக்குமா இருக்குமா இல்லை ஆயில் இல்லாமல் போச்சான்னு தெரியல இது மாதிரி தெரியாமல் இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரை வாங்கிட்டு இந்த மாதிரி அவஸ்தைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து சொல்லிகிட்டே வரேன் அதுக்கு முன்னாடி இப்போது இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா ப்ரிமியமான ஒரு கார்ஸ் எடுக்க போகிறீங்க நீங்கள் லக்ஸரியாக வாழ போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த கார்ஸ் வந்து கம்மியான விலையில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடித்துட்டு போய் வாங்கிடுறீங்க ஸோ இந்த தப்பை மட்டும் நிறைய பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் இந்த மாதிரி கார்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டெக்னீஷியன் கூட்டிக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஸ்கேனர் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான அந்த ஸ்கேனரை தூக்கிட்டு போயிட்டு அதையும் வச்சு ஸ்கேன் பண்ணிவிட்டு வண்டி நல்லா ஓடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காரை இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன் ஸோ இந்த மாதிரி வாங்கிறதுனால உங்களுக்கு இந்த வண்டியில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றது முன்னாடி தான் நீங்கள் வாங்குவீங்க சப்போஸ் இதில் எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு நான் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு அதை நீங்கள் வாங்கிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் உள்ளே பிரச்சனையாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும் ஸோ இந்த சி கிளாஸில் என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடியூல் ஃபுல்லாகவே ஃபால்ட்டாக போயிருந்திருக்கு இதனால தான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஓனர் இந்த காரை விற்றுட்டு போயிருக்காங்க ஸோ இந்த வண்டியோடைய பிரச்சனைகளை தெரிஞ்சு தான் விற்றுருப்பாங்க இல்லாமல் இருக்காது அப்படி நீங்கள் தெரியாமல் வாங்கினதுனால உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு கண்டிப்பாக இதோட செலவு எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா செகண்ட்ஸில் இந்த மாடியல் வாங்கி போட்டாலே ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் வரும் இதே புதுசாக வாங்கணும் அப்படின்னா இந்த கம் காரோடைய ஒரிஜினல் தான் வாங்கி போடுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணு லட்ச ரூவாலேருந்து நாலு லட்ச ரூபா வரைக்கும் செலவாயிடுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்த்தாகணும் ஸோ இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கிறது தான் பிரேக் பூஸ்டர்னு சொல்கிறது கருப்பு கலரில் இருக்கல அதுதான் பிளாக் கலரில் இருக்காது பிரேக் பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆயில் ரிசர்வ் ஆகிற டேங்க் ஸோ இது ரெண்டு தான் வந்து மெயினான விஷயங்கள் இதுக்கப்புறம் இதுலேருந்து தான் சப்ளை வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரேக் ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடியூலுக்கு போகுது ஸோ இந்த ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடியூலை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிவிடும் அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இது மாற்றின பிறகு தான் அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க முடியும் கூடுதலான ஆண்டவங்கல் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நன்றி